بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் முதல் பாகத்தில் எழுத்துக்கள் 28 அரபி எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதையும், அதில் சில வித்தியாசமான இருக்கக்கூடிய தா என்பதையும், லாம் அலிஃப் என்பதையும், ஹம்சா என்பதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த எழுத்துக்கள் அது எழுத்துக்களாகவே இருக்கும், அதன் சப்தம் நாம் தெரிய வேண்டுமென்றால் அதற்காக பல குறியீடுகள் இருக்கின்றன. 10 குறியீடுகளை நாம் முன்னால் கூறியிருக்கின்றோம். அந்த 10 குறியீடுகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய சப்தங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்ம சொன்னால் 28 எழுத்துக்கள் இருக்கும், அதுக்கு பேர் இருக்கும், அது என்னென்னு நம்ம சொன்னோம். அதனுடைய சப்தங்கள் வருவதற்காக அதன் மீது சில குறியீடுகளை போட்டால் தான் சப்தங்கள் வரும். அதனால தான் அரபி எழுத்துக்கள் தனி எழுத்துக்கு சப்தம் இல்லை, ஒலி இல்லை. அதன் மீது சப்தம் வருவதற்காக வேண்டி பல குறியீடுகள் போடப்படும். ஒன்றாவதாக பார்க்க போனோம்னா, ஒரு எழுத்துக்கு மேலே மேல்கோடு போடுவாங்க. எழுத்துக்கு மேலே இப்படி மேல்கோடு போடுவாங்க. அப்படி மேல்கோடு போடுறதுக்கு உருதுல நமக்கு படிச்சிருப்பாங்க, ஜபர்னு சொல்லுவாங்க. ஜபர், அலிஃபு ஜபர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அரபியில் சொல்லும் பொழுது ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. அலிஃப் ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. மேலே கோட்டுக்கு ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு இது கீழே கோடு. ஒரு எழுத்துக்கு மேலே கோடு போடும் பொழுது ஆ பா டா சான்னு சவுண்டு வரும். அது அகர சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அகரம்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்துக்கு கீழே கோடு போடுவாங்க, உதாரணமாக இப்படி கீழே கோடு போடுவாங்க. அதுக்கு வந்து உருதுல ஜேர்னு நம்ம சொல்லுவாங்க. அது படிக்கும் பொழுது ஜீம் ஜேர் ஜி ஹே ஜேரி ஹி ரே ஜேரின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எழுத்துக்கு கீழே கோடு இருக்கும், ஒரு எழுத்துக்கு மேலே கோடு இருக்கும். மேனா அகர சவுண்டு வரும், கீனா இகர சவுண்டு, ஈ இகரம் அப்படிங்கிற சவுண்டு, ஈ சவுண்டு வரும், இஹ ஈ அப்படிங்கிற சவுண்டு வரும். மூணாவதாக சுழி. சுழிங்கிறத வந்து உருதில் வந்து பேஷன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சீன் பேஷ் ஷூ, ஷீன் பேஷ் ஷூன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபதஹா கசரா தம்மா ஜபரு ஜேரு பேஷு மேலக்கோடு கிழக்கோடு சுழியப்போடு. இது வந்து உகர சவுண்டு வரும். இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால், அல்லது நம்மளே விளங்கணும்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன பாட்டு மாதிரியா ராகம போட்டு சொல்லணும்னு நல்லா இருக்கும். ஃபத்தஹா ஜபரு மேல்கோடு கசரா ஜேரு கீழ்கோடு லம்மா பேசு சுழிப்போடு. இப்படி ஒரு ராகமாக சொல்லி பார்க்கணும்னா பிள்ளைங்களுக்கு வரும். ஃபத்தஹா ஜபரு மேல்கோடு. காரணம் இருக்குது, அரபியில் கற்றுக்கும் பொழுது மேல்கோட்டுக்கு வந்து ஜப ஃபத்தஹான்னு சொல்லி ஆகணும், கீழ்கோட்டுக்கு ஜபரு உருதில் சொல்லி ஆகணும், ஜபருன்னு சொல்லி ஆகணும். கீழே கோடு போட்டதுக்கு கசரா, அதுக்கு ஜேருன்னு சொல்லி ஆகணும். ரெண்டு விதமாக படிச்சிருப்பாங்க, அதுக்காகத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். லம்மான்னு நம்ம சொல்லுவோம் உருதில் பேசுக்கு, உருதில் சொல்லுவோம் அது பேசுன்னு சொல்லுவோம், அரபியில் சொல்லுவோம் அரபியில் லம்மான்னு சொல்லுவோம். அது வந்து சுழியை போட்டிருக்கிறோம். அது அதனால தான் மேல்கோடு கீழ்கோடு சுழிப்போடு. ஒரு எழுத்து எடுத்தோம்னா, அலிஃபுங்கிறது எடுத்தோம்னாலும் சரி, நூனுங்கிறது எடுத்தாலும் சரி, பாங்கிறது எடுத்தாலும் சரி, இந்த எழுத்துக்கள் இப்படி இருக்கும் பொழுது அதன் மீது மேலே ஒரு கோடு போடுறாங்கன்னா இது வந்து ஜபர்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு கோடு போட்டாக்கா ஜபர்னு சொல்லுவாங்க. அதை வந்து உருதுல ஜபர்னு சொல்லுவாங்க, அரபியில் அதுக்கு ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. அது பேர் மேல்கோடு போடுறதுனால அது மேல்கோடுன்னு நம்ம தமிழில் சொல்லிடுவோம். இப்படி மேல்கோடு, அதுக்கு உருதில் ஜபர்னு பேர், அரபியில் ஃபத்தஹான்னு பேர். சரி, இதே இதை இதே எழுத்துக்கு வேறு சவுண்டு வரும்னு சொன்னோம்னா, இப்போ அ ந பேனு வரும், அ ந பேனு வந்துடும். ஏன்னா ஆகிற சவுண்டு இருக்கிறதுனால அகர சவுண்டு வரும். இதே ஒரு எழுத்துக்கு கீழ்கோடு போகும் பொழுது ஈ நீ பி, எழுத்துக்கு கீழே கூட போட்டால் அது ஜேருன்னு உருதில் சொல்லலாம், கசரான்னு அரபியில் சொல்லுவோம், கீழ்கோடு. அப்போ ஃபதஹா ஜபரு மேல்கோடு கசரா ஜேரு கீழ்கோடு. அடுத்தது இதே மேலே பேஸ்,
சுழியை போட, இதுக்கு மேலே அந்த சுழி போடுறோம்ல, அதுபோல் இதுக்கு ஒரு சுழியை போட்டோம்னா இந்த எழுத்து உகர சவுண்டு உ நு உ அப்படின்னு வரும். அதுக்கு என்ன சொல்லுவோம், மேலே போகிற ஒரு சுழிக்கு மேலே சுழியை போடுறதுனால அதுக்கு லம்மான்னு சொல்லுவோம், அல்லது பேசணும் அலிஃபு பேசு அப்படின்னு சொல்லணும். இப்போது எழுத்துகளுக்கு வந்து மூணு சத்தங்கள் அ இ உ ப பி பு சவுண்டு வரும் சொல்கிறோம். இது வந்து நம்ம பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜபர் போட்டால் என்ன சவுண்டு வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். அடுத்ததாக ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜேரு கீழ்கூடு போட்டால் என்ன சத்தம் வரும், அடுத்ததான் ஒவ்வொரு எழுத்துக்கும் மேலே ஒரு சுழியை போட்டால் அதுக்கு என்ன சத்தம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம எடுத்துக்கும் ஜபரு பேசுகிற மேல் கூட முதல் படமாக எடுத்துக்குவோம். இப்போது அகரம் வெறும் ஆ சவுண்டு வரக்கூடிய வாய் ஓப்பனாக இருக்கும், வாய் திறந்துருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய அ ப த அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ அலிஃப் எடுத்துக்குவோம். அலிஃபு ஹம்சா இதெல்லாம் ஒன்று தான். அலிஃப் வந்து அதுக்கு மேலே எதுவுமே இல்லாத நேரத்தில் இது அலிஃபுன்னு சொல்லுவாங்க, பிளாங்காக இருந்தாங்க எதுவுமே இல்லாத அலிஃப்னு சொல்லுவாங்க. அலிஃபுக்கு மேலே ஜபரோ ஜேரோ பேசும், மேல்கூட கீழ்கூட எதாக இருந்தால் அதுக்கு வந்து ஹம்சான்னு சொல்லுவாங்க. அலிஃபுக்கு மேலே அ அப்படிங்கிற சவுண்டு வரும். பாக்கு மேலே சவுண்டு கொடுத்தா ப அ ப, தாக்கு மேலே கொடுப்பிட்டா த அங்கிற சவுண்டு வரும். சாக்கு மேலே கொடுப்பிட்டா சா, சான்னு சவுண்டு வரும். அதில் உச்சரிப்பு இல்லை, இருந்தாலும் ச அப்படின்னு நம்ம சொல்லிக்கோம் இல்லையா, சா சா அல்லது ஸ்தா ச சாங்கிற சவுண்டு. ஜீமுக்கு மேலே கொடுப்பிட்டா ஜா, ஜாங்கிற கூடு சவுண்டு வரும். ஹை ஹாக்கு மேலே கொடுப்பிட்டா ஹா, ஹாக்கு மேலே கொடுப்பிட்டா இது சவுண்டு வந்து ஹா. இது ஹாங்கிற சவுண்டு தமிழில் எழுத முடியாது ஹா. இதில் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும், நீங்கள் ஏற்கனவே பானு போட்டிருக்கீங்களே தான் போட்டிருக்கீங்களா, நீங்கள் தான் வேறு தனியாக போகிறீங்களான்னு கேட்டால், இந்த எழுத்துடைய இது இல்லாமல் இருக்கும் பொழுது இது பேர் ப அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் ப. இது எழுத்து மேலே கோடு இல்லாதப்போ இது பேர் த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உருதுல சொல்லும்போது பே தே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எழுத்துக்கு பேர் ப, அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோடு போட்டோம்னா ப ப. அதே போல் இதை சொல்லும்பொழுது தா, அது பேர் இந்த எழுத்தின் பேர் வந்து தா தா. எழுத்துக்கு மேலே ஒரு ஜபர் அதாவது ஃபத்தஹா போட்டோம்னா இது பேர் ஃபத்தஹான்னு சொல்லுங்கள், மேலே கொடுக்கு ஃபத்தஹா சொல்லுங்கள், ஜபர் சொல்லுங்க சொல்லணும், அது போட்டோம்னா த. அதே போல் தான் எல்லாமே, இது ச அப்படிங்கிறது தனி எழுத்தாக இருந்தால் எழுத்துக்கும் போது சாங்கிற பேர், மேலே கொடுக்கணும்னா ச. அப்போ இது எல்லாமே குரில், என்ன குரில், அதாவது சப்தங்கள் குறைவாக கொடுக்கக்கூடிய ஷார்ட் ஷார்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷார்ட் சவுண்டு வரதுக்காக வேண்டி இது வந்து இதெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கிறதுக்கப்புறம் குரில், என்ன குரில்னா நெடில்னு சொன்னால் லாங்காக சொல்கிறது நீளமாக சொல்கிறது, குரில்னு சொன்னால் சுருக்கமாக சொல்கிறது. இப்போ நம்ம போட்டுக்கிறதுக்கப்புறம் குரில் பூரா குரில் குறிகள் குரில் அடையாளங்கள். இப்போ தாலுக்கு மேலே போட்டு போட்டிங்கன்னா த. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் டாலு அலிஃபு ஜீமு இதெல்லாம் இதெல்லாம் சீனு இதெல்லாம் வந்து பொதுப்பெயர், அது உருதுலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க அரபிலையும் அப்படி தான் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இது தாலுக்கு மேலே கொடுப்பட்டா த. அதே தால் தாலுக்கு மேலே கொடுப்பட்டா த. இதை சொல்லும்பொழுது ஜால்னு கூட சொல்லுவாங்க, ஜால் இல்லை ஜால். இது இது வந்து ரா தனியாக எழுத்துருந்தால் ரா அரபியில் ராவ்னு சொல்லுவாங்க, உருதுல சொல்லும்பொழுது ரேன்னு சொல்லுவாங்க, மேலே அப்படி கோடு போட்டிங்கன்னா ர ஷார்ட்டாக சொல்லணும் ர, அவ்வளோதான் சவுண்டு, ஒரு மாத்திரை ர அப்படிங்கிற அளவு தான் சவுண்டு. இது வந்து ஜாய்ன்னு சொல்லுவாங்க, கோடு போட்டால் ஜ சவுண்டு வந்து ஜான்னு வரும். இது பேர் சீனு கோடு போட்டால் ச, இது பேர் ஷீன் ஜபர் அதாவது ஃபத்தஹா போட்டோம்னா அந்த மேல் கோடு போட்டால் ஷ, இது வந்து ச அப்படிங்கிற சவுண்டு வரும், இது வந்து ஷ அப்படிங்கிற சவுண்டு வரும், இது வந்து ரா அப்படிங்கிற சவுண்டு வரும், இது பொதுவாக தங்கிற சவுண்டு த டிஹெச்டி சவுண்டு வரதுனால த.
தான் சவுண்ட் வரும், அதாவது டிஹெச் சவுண்ட் வரும், தங்கிற சவுண்ட் வரும். அப்போ இது சாது ச ச அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேயா? இது வாது வ, இது பேர் லாது கூட போட்டால் அது அரபிலையும் உருதுலையும் லாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது பேர் லாது, சத்தம் வந்து லா. லானா கிட்டத்தட்ட ழா சவுண்டு மாதிரி இருக்கும், ஆனால் லா ழா இல்லை வ. இது த, அதே சவுண்டு தான். டிஹெச் போட்ட தான் த அப்படிங்கிற கொஞ்சம் அழுத்தமாக வரும், த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். த ல ஐனு, ஐனு கூட போட்டால் அ, ஆ சவுண்டு தான் இது. அ இது வந்து ர, ர சவுண்டு. இது ஃப, ஃப, ஃப. இது க, க. இது க, காஃபு க. லாமு ல, க, காஃபு க, லாமு ல. மீமு ம, நூனு ந. தமிழில் மூணு நாள் இருக்கு, எந்த நான் வேணால் போட்டுக்கலாம். ந ரெண்டு சொல்லி, நான் மூணு சொல்லிடலாம். இது வந்து ஹேன்னு சொல்லுவாங்க, ஹான்னு சொல்லியிருக்காங்க. இது தனிப்பேர் ஹா. எப்படி இங்கே சொல்லமா ஹா அப்படின்னு, இது ஹா. இதை வந்து கோடு போட்டோம்னா ஹ, ஹ, ஷார்ட் ஷார்ட் லெட்டர்ஸ். இது வந்து வாவ் சொல்லுவாங்க, வாவ் கோடு போட்டால் வ, வ. இது ய, யான்னு சொல்லுவாங்க, யா. தன் எழுத்துக்கு மட்டும் யா. இது யா, மேலே அப்படி கோடு போட்டிங்கன்னா ய. ஆக இந்த எல்லாமே இதுக்கு பேர். இந்த இந்த எழுத்துக்கெல்லாம் மேலே கோடு போடுறது பிற அகர சவுண்டுகள், அகர சப்தங்கள், அகர ஒலிகள்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே அ, ப, த, ச, கேக், மேத், லம, ந, வ, எல்லாமே வாய் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சப்தங்கள். இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் தான் இதே இதை வச்சுக்கிட்டு குறிகளை மட்டும் அந்த அடையாளங்கள் மட்டும் மாற்றணும்னு சொன்னால் இதனுடைய சப்தங்கள் வந்து வேறு விதமாக வரும். இன்ஷால்லா நம்ம அடுத்த பாதத்தில் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.